ஹலோ எவ்ரி ஒன், ஐம் டாக்டர் ஆதித்த சிபி சக்கரவர்த்தி, இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட். எத்தனை பேருக்கு தெரியுங்க, இந்தியாவில் 1000 குழந்தைகளில் வந்து 5-10 குழந்தைகளுக்கு வந்து பிறக்கிறப்போ ஹார்ட்ல ஒரு ஹோலோட பிறப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு பேர் தான் வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட். உங்கள் குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பிள்ளைங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லை தானாக க்ளோஸ் ஆகிடுமா, இல்லை வேற ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிடணுமா, என்ன பண்ணணுன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த சந்தேகத்துக்கான தீர்வு தான் இந்த வீடியோவாக நான் போடுறேன். சரி, இந்த வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனாட்டமி தெரிஞ்சுக்கணும். வென்ட்ரிகிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஹார்ட்ல வந்து 4 சேம்பர் இருக்கு, மேலே 2 கீழே 2. கீழே இருக்க 2 பேர் தான் வந்து வென்ட்ரிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரைட் வென்ட்ரிக்கிள், ஒன்று லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் ஒரு சதை இருக்கும், அது ரெண்டையுமே சுத்தமாக பிரிச்சிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து வென்ட்ரிகுலார் செப்டம். இந்த ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புலேருந்து எல்லா கெட்ட ரத்தத்தையும் வாங்கி நுரையீரலுக்கு பம்ப் பண்ணும். நுரையீரலுக்கு போகிற ரத்தம் வந்து சுத்தமாகி அந்த ரத்தத்தை இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வாங்கி உடம்பு முழுக்க திருப்பி பம்ப் பண்ணும். ஸோ இதுதான் இதோட ரெண்டோட ஃபங்க்ஷன். நார்மலாக வந்து இந்த லெஃப்ட் ரைட் சைடு வந்து ஆக்சிஜன் இல்லாத பிளட் இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். நார்மலாக வந்து இது ரெண்டும் கலக்காமல் இருக்கும். ஸோ இந்த வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, நடுவில் இருக்கிற அந்த சதையில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி விழுந்துடும். ஸோ ஒரு ஓட்டை மாதிரி விழுகிறதுனால என்னென்னா, லெஃப்டில் இருக்கிற ரத்தம் வந்து ரைட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகும், லெஃப்ட் சைடு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரைட் சைடு வந்து பேட் பிளட்டோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரலுக்கு வந்து நிறைய ரத்தம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட். சரி, இப்போது இந்த குழந்தைக்கோ இல்லை இந்த தெரிஞ்சவங்களுக்கோ எதனால இந்த வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பலவித காரணங்கள் இருக்குது. மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரபணு கோளாறு, ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான் இருக்குது. ஒரு குழந்தைக்கு வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட் மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற குழந்தைக்கும் அந்த வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வேறு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர், குறிப்பாக மதர் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து சுகர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம். இல்லை வந்து ஒரு கன்சைனஸ் மேரேஜ், அதாவது அப்பாவும் அம்மாவும் ரத்த சொந்தம், ரொம்ப க்ளோஸ் டிகிரி ஃபேமிலியில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் அது எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி கிடையாது. ஸோ இது கேன் பி மல்டிபிள் ரீசன்ஸ். சரி, அடுத்த விஷயம், இதனால என்ன மாதிரி தொந்தரவு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டி கேசஸ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, சும்மா வேற ஏதோ ஒரு தொந்தரவுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, அங்கே வந்து ஏதோ டாக்டர் வந்து கேட்டு பார்க்குறப்போ குறவரன்னு சத்தம் கேட்குது, ஏதோ மர்ம மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம எக்கோ பண்ணி பார்க்குறப்ப அந்த ஹோல் இருக்குன்றது தெரிய வரும். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் கேசஸாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு அந்த டிஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா, ஒரு 1 சென்டிமீட்டருக்கு மேலே பெரிய சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நுரையீரலுக்கு நிறைய ரத்தம் போக 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 அவங்களுக்கு மூச்சுத்திணறல் மாதிரி ஏற்படும், நிறைய அள்ளை கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூச்சுத்திணறல் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப காமனாக வரும். ரெண்டாவது வந்து, குழந்தைகள் வந்து உடல் எடை வந்து கூடவே கூடாது, ரொம்ப 1 வயசாயிரும் இல்லை 2 வயசாயிடும், பட் வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும், அந்த க்ரோத் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ் எதுவுமே ரீச் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். மூணாவது வந்து, ரெக்கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து இல்லை இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு இருமல் சளி இந்த மாதிரி நுரையீரலில் வந்து தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்கள நம்ம ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். வெகு சிலர் ஒரு அடல்ட் ஒரு 15 வயசு 25 வயசில் வருவாங்க, பட் அவங்களுக்கு வந்து கை கால்லாம் ஒரு மாதிரி நீல கலரில் ஆன மாதிரியோ, இல்லை வந்து இந்த நெகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருண்டையாக வர ஆரம்பிச்சிடும், கிளப்பிங் சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு அடல்ட் ஏஜ் குரூப்பில் வருவாங்க, பட் அது வந்து அடுத்த குரூப். சரி, இப்போது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கு எப்படி நான் அதை கண்டுபிடிக்கலாம், என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இதை வந்து நம்ம வந்து ஒரு எக்கோ ஸ்கேன் பண்ணி அந்த ஹார்ட்டில் ஹோல் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிப்போம். வெறும் யூஸ்வலாக இந்த ஹோல் வந்து தனியாக வராது, இது கூட சில வேற பல வால் பிரச்சனைகள் இல்லை வேற சில ரத்தநாள பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து எந்த இடத்துல இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, அதே மாதிரி அதோடைய அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது, அப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்கோ பண்ணி நம்ம ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கணும். சரி, அடுத்த விஷயம், இந்த ஹார்ட்டில் ஹோல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வருமா, இதை அப்படியே விட்டால் என்ன, அது பாட்டு குழந்தை நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து அந்த குழந்தைக்கு ரெகுலராக
இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 4 வயசு 3 வயசுல வந்து கம்ப்ளீட்டா குழந்தை நார்மல் ஆயிருச்சு, ஆஹா ஓல் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிச்சு அவங்களா நினைச்சுக்கிட்டு ஃபாலோ அப்பே விட்டுருவாங்க. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நுரையீரலுக்கு நம்மளே சொன்னேன் பாத்தீங்கன்னா, நிறைய ரத்தம் போய் 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 நுரையீரல இருக்க ரத்த நாளம் ஃபுல்லா ப்ரெஷர் கூடி போயிடும். ஒன்ஸ் இந்த ப்ரெஷர் கூடிருச்சு அப்படின்னா நம்மளால வந்து அது இர்ரிவர்சிபிளா மாறிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் போய் ஒரு அடல் 30 வயசு 35 வயசுல போய் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை க்ளோஸ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ முக்கியமான விஷயம் இந்த விஎஸ்டியை பொறுத்த மட்டில், நுரையீரல ப்ரெஷர் கூடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த பல்மனரி ஹைப்பர் டென்ஷன், இந்த நுரையீரல ப்ரெஷர் கூடுறதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் இந்த விஎஸ்டி. சரிங்க, இப்போ இந்த இவ்வளவு சொல்லிட்டேன், இந்த விஎஸ்டி வந்து எப்ப தானா க்ளோஸ் ஆகும், எப்ப வந்து சர்ஜரி தேவை அப்படின்ற கேள்வி முக்கியமா வருது. ஸோ இதுக்கு வந்து பதில் வந்து உங்க டாக்டர் செக் பண்ணி கிளியரா சொல்லுவாரு. சில விஎஸ்டிஸ், சின்ன விஎஸ்டிஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம க்ளோஷர் பண்ண தேவையில்லை. ரெண்டு மம் அந்த மாதிரி விஎஸ்டிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் கொஞ்சம் பெரிய விஎஸ்டி ஒரு 1 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னா இது வந்து தானா க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி சில லொக்கேஷன்ல இருக்கிற விஎஸ்டிஸ் வந்து க்ளோஸ் ஆகாது, அது வந்து உங்க டாக்டருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி விஎஸ்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு சர்ஜரியோ இல்ல பெர்குடன்ஸ் க்ளோஷரோ தான் ஆப்ஷன், வெறும் தானா க்ளோஸ் ஆகும்னு வெயிட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். சரி, இதே வந்து எப்ப க்ளோஸ் பண்ணணும், இதுக்கான சர்ஜரி எப்ப பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது பெரிய ஹோலா இருக்கு, குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி மூச்சு திணறல் இருக்கு, குழந்தைக்கு வெயிட்டே வரலன்னா யூஸ்வலா அது இமீடியட்டாவே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லாம பெரிய ஹோல் இருந்து பேஷண்ட் குழந்தை ஓகேவா இருந்ததுன்னா ஒரு 6 மாசம் போல நம்ம க்ளோஸ் பண்ணோம் குழந்தையா இருக்கிறப்போ. இதாவது மாடரேட் சைஸ் இருக்கு, ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சிறுசாகவும் இல்லை, ஒரு மாடரேட் சைஸ் இருக்குது. அந்த குழந்தைக்கு சில தொந்தரவுலாம் வர ஆரம்பிக்குதுன்னா ஒரு 2 வயசு போல க்ளோஸ் பண்ணுவோம். அது தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு 5 வயசுக்குள்ள க்ளோஸ் பண்ணுவோம். இது ரொம்ப சின்ன ஹோல் மாதிரி இருந்ததுன்னா அதான் இது அதை யூஸ்வலாக க்ளோஸ் பண்ண மாட்டோம். அதை வந்து ரொம்ப சின்ன ஹோலை வந்து ரெகுலரான ஃபாலோஅப்ல இருக்கணும். அதாவது 10 வயசு வரைக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எக்கோ எடுத்துட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமும் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்கோ பண்ணி நம்ம ஃபாலோஅப்ல இருந்துக்கிறணும். ஏன்னா 4 அடைவுல வந்து வால்வ் லீக்கேஜ் அந்த மாதிரி மற்ற பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது அந்த ஓரல் ஹைஜீன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. ஸோ ஓரல் ஹைஜீன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல்லு இருக்கு பாருங்க, பல்லு சொத்த பல்லோ இல்லை பல்லு இல்லை இன்ஃபெக்ஷனோ வர விடக்கூடாது ஹார்ட்ல பிரச்சனை இருக்கவங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்லுல இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரத்தத்தில் போய் உங்கள் ஹார்ட்ல ஆல்ரெடி ஒரு ஹோலோ இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் ஹார்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பல்லை வந்து ரொம்ப நல்ல கேர் எடுத்துக்கணும், ஓரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர விடக்கூடாது. அப்படி ஓரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அது இமீடியட்டான அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதுக்கான இதை வந்து உங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை பல்லில் ஏதாவது ஆப்ரேஷனோ ஏதோ ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னாலும் உங்கள் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி ஹோல் இருக்குன்றத சொல்லுங்கள், அவர் சில மருந்தெல்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அடுத்த விஷயம் வந்து எப்போனாலும் உங்களுக்கு வந்து ஒருவேளை ஜுரம் ஒரு 4 நாள் 5 நாள் ஜுரம் குளிர் நடுக்கம்லாம் இருக்கு, சாதாரண ஜுரம் மாதிரிலாம் மருந்து மாத்திரை போட்டு கம்மி ஆகலை அப்படின்னாலும் ஹார்ட்ல ஹோல் இருக்கிறதுனால அதில் ஏதாவது தொந்தரவு வருதான்றது உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லது. சரி, இவ்வளவு சொல்லிட்டேன். இப்போ இந்த என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இந்த ஹார்ட்ல ஹோல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக வந்து ஹார்ட் ஹெல்த்தி டயட், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸு நிறைய நட்ஸு அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடணும். இந்த ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வளர்ந்தவங்களா இருக்கவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங்கோ அந்த ஆல்கஹால் ஹேபிட்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து அது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒரு கரெக்டான பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணணும், ரெகுலரான எக்ஸசைஸ் பண்ணணும். குழந்தைகளாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க அசஸ் பண்ணி இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் இவ்வளோ தூரம் விளையாடலாம் இதெல்லாம்னு அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபைனலி டேக் ஹோம் பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஎஸ்டின்றது ஹார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹோல், அது பெரிய ஹோலாக இருந்தால் அதை நம்ம இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுவோம், சின்ன ஹோலாக இருந்தால் ஃபாலோஅப்பில் இருப்போம். என்ன முக்கியம் அப்படின்னா, நுரையீரலில் ப்ரெஷர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சி அதுக்கான க்ளோஷர் நம்ம செய்யணும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு ஹார்ட்டில் ஹோல் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருங்க. சரியான டயத்தில் அதுக்கான க்ளோஷரோ இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ நம்ம பண்ணலாம். 2 விதமாக க்ளோஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த ஹார்ட் ஹோலை அடைக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் வந்து ஆஞ்சோகிராம் மூலமாகவே ஒரு பட்டன் வச்சு அந்த ஹோல் அடைக்கலாம். ஸோ அது வந்து அந்தந்த ஹோலுடைய அமைப்பை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வாட் எவர் உங்கள் டாக்டர் சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேறு என்னாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த பதிவுக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நன்றி, வணக்கம்.